அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் ஐஆர்டி வார்ட் கோட்டா கட் ஆஃப், ஐஆர்டி வார்ட் கோட்டா கட் ஆஃப்னா சார், அது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது ஃபார்மர்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் எப்படி ஆரம்பித்தாங்க, 1988-87 எப்படி ஆரம்பித்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனால் ஆரம்பித்த காலேஜ். ஸோ அந்த காலேஜினுடைய ஃபீஸ் வந்து 4,20,000 ப்ளஸ் ஹாஸ்டலோட 5 lakhs வரும். பட் இந்த காலேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனால் ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு ஒரு வார்டு, அவங்க குழந்தைகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா, அது கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ் அதாவது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பியூர் கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செமி கவர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ இந்த வார்ட் கோட்டா அதாவது ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் கோட்டாவுடைய கட் ஆஃப் 2020 எப்படி இருந்துன்னு பார்க்கலாம். 21 மேபி அது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அப்போ மொத்த சீட் வந்து 100. அந்த 100 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா 15, ஸ்டேட் கோட்டா 55. இந்த ஸ்டேட் கோட்டா அடுத்தது வார்ட் கோட்டாங்கிறது ஐஆர்டி வார்ட் கோட்டா 30. இந்த 30 சீட்டுக்குள்ள கட் ஆஃப் தான், அதுவும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். இது ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி தான். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரினாலும் அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் மட்டும்தான், அதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அடுத்தது இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் இது வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா செமி கவர்மெண்ட்னால ஃபீஸ் அதிகனால கவர்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஐஆர்டி காலேஜ் எடுப்பாங்க, அது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஆனால் இந்த வருஷம் இதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மாறும். ஏன்னா இது பியூர் கவர்மெண்ட். அப்போது இந்த கரூர் மெடிக்கல் காலேஜ், சிவகங்கை மெடிக்கல் இந்த மாதிரி ஒரு லீஸ்ட் மெடிக்கல் காலேஜை விட இதனுடைய கட் ஆஃப் அதிகமாகிடும். ஏன் அதிகமாயிடும்னா இதனோட ஃபீஸ் 13,610 பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இது செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு, தேர்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இது பியூர் கவர்மெண்ட் காலேஜாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய ரேங்க் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட்னா இது ஐஆர்டி வார்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட், 30 பேரோட செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஒரு ரீசனபிள் கவுண்ட் ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 453 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைடு ஐஆர்டி வார்ட் கோட்டாவில், 453 பேர் அப்ளை பண்ணாங்க. இதில் ஹையஸ்ட் மார்க்கு 637, அது மொத்தம் வந்து 453 ஸ்டூடெண்ட்ஸ் இது ஐஆர்டி வார்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணாங்க. ஸோ அதில் ஹையஸ்ட் மார்க் 637, மினிமம் மார்க்கு 113. இதை வந்து ஐஆர்டி வார்ட் கோட்டா 2020 ரேங்க் லிஸ்ட்டில். ஸோ இந்த 453 பேரில் 30 பேருக்கு சீட்டு கிடச்சிது. ஸோ இந்த 30 பேருடைய கட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு, இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 601, ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு, பேக்வர்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும், இதுலேயும் செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டி 529. ஃபார் பிசிஎம், பிசிஎம் ஒரே ஒரு சீட்டு தான், ஏன்னா 30-3.5 ஒரு சீட்டு தான் வரும். ஸோ பிசிஎம் பார்த்தீங்கன்னா 412. ஸோ எம்பிசிக்கு 503 அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 432. எஸ்சிஏ 329. ஸோ ஓப்பன் கேட்டகரி 601, பேக்வர்ட் 529, பிசிஎம் 412, எம்பிசி 503, எஸ்சி 432, எஸ்சிஏ 329. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறத பொறுத்து மாறலாம். இந்த எம்பிசியில் இந்த வருஷம் கோட்டா பிரிவு எம்பிசி 1 இயர் 10%, 30 சீட்னா 3 சீட்டு 1 இயருக்கு போகும். அடுத்தது ஒரு 2 சீட்டு மொபைல், 2 சீட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி டினோட்டிஃபைடு போகும், 1 சீட்டு எம்பிசி அதர்ஸ் போகும். அந்த மாதிரி தான் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ மொத்த சீட்டில் பார்த்தீங்கன்னா 9 சீட்டில் அந்த மாதிரி 6 சீட்டில் 3-2-1 அப்படிங்கிற டிவைஷனில் பிரியும் எம்பிசி அதர்ஸ்க்கு. பட் அந்த கட் ஆஃப் இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த வருஷம் நம்மளுடைய எக்ஸாக்டாக என்ன வரும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேங்க் லிஸ்ட். இந்த நார்மல் ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாது, இது ஐஆர்டி வார்டு ரேங்க் லிஸ்ட்டு தனியாக போடுவாங்க. இந்த ஐஆர்டி வார்டு ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில காலேஜ் நமக்கு வேண்டாம், இதில் நம்ம படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இதை எதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சார் ஐஆர்டி வார்டு கோட்டா கட் ஆஃப் கேட்டிருந்தாங்க,
ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் கேட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.